புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். சத்தியத்தோடு வாழ கற்றுக்கொண்டால் வாழ்வில் எல்லாமே சாத்தியம்தான். இன்றைக்கு நமக்காக ஸ்கைப் வழியா ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் வரம் சரவணாதேவி அம்மையா வந்திருக்காங்க. அவங்க வந்து நமக்காக மட்டும்தான் ஸ்கைப் வழியா, அதாவது செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை நேயர்கள் நல்லா இருக்கணும், நேயர்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கணும், அதே சமயத்தில் ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. தயவு செய்து மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த கேள்வியா இருந்தாலும் முதல்ல டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு கேளுங்க. ரெண்டாவது, உங்களுடைய பிரச்சனை என்னவோ, அது கடன் பிரச்சனையா இருக்கலாம் அல்லது மனப்பிரச்சனையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தயவு செய்து பிரச்சனைகளை மட்டும் கேளுங்க, தீர்வை அவர்கள் சொல்லுவாங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாங்கம்மா? மிக சிறப்பா, அமோகமா வளர்ச்சி பாதையில இருக்கங்கம்மா. நன்றி நன்றி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள், தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம்மா. நான் வந்து இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டே வந்தேன், இதுல ஒரு சுயநலமும் இருக்குது, அதோட கலந்த பொது நலமா தான் இருக்கு. பெண்கள் வந்து வாழ்க்கையில, குடும்பத்துல, அரசியல்ல, சினிமால, உலக அளவுல பிரபலப்படணும், அதே சமயத்துல பயங்கரமான ஒரு பெரிய பெயரோட இருக்கணும்னா நீங்க என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க, என்ன மாதிரி டிப்ஸ் கொடுப்பீங்க? ஏன்னா உங்ககிட்ட டிப்ஸ் வாங்கி பழகிட்டேன். சரிங்கம்மா. அதாவது நம்ம தமிழச்சிகள் எல்லாரும் வீர தமிழச்சிகளா, வெற்றி தமிழச்சிகளா மாறணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே மூக்கு வைர மூக்குத்தி போட்டுக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த வைர மூக்குத்தி வலது பக்கத்துல போடும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லினா, நம்மளோட எனர்ஜி ஆற்றல் அதிகமாகும். அப்ப நம்ம வந்து அந்த மூக்குத்தி, வலது மூக்குத்தி போட்டதுக்கு அப்புறம், வைர மூக்குத்தி போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட முகத்தை வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம கண்ணாடியில பார்க்கும் போதும் நமக்குள்ளேயே ஒரு நம்ம ஒரு ஆற்றல் நிறையறத நம்ம உணர முடியும். அப்ப நம்மளோட எண்ணங்கள் நேர்மறையா இருக்கும். இந்த மாதிரி நேர்மறையான சிந்தனைகள், வைராகியம், தன்னம்பிக்கை, இந்த மூன்று விஷயமும் அதிகப்படும் போது நிச்சயமா ஒவ்வொரு பெண்மணியுமே நீங்க சொன்ன மாதிரி கலைத்துறையில், சினிமா துறையில், அரசியல், நார்மலான லைஃப்ல இருக்கவங்க யாரா இருந்தாலுமே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி அடையறதுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதனால வந்து எல்லாருமே முன்ன, அதாவது மூக்கு குத்துறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோ எடுத்துக்கங்க. வலது மூக்குத்தி, வைர மூக்குத்தி போட்டதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ எடுத்து பாருங்க, உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கிற எனர்ஜி மாறுறத நீங்க கண்டுபிடிக்க முடியும். அந்த எனர்ஜி நல்ல விதமா இருக்கிறதுனால உங்க எண்ணங்கள், நம்ம உங்களோட பாதை வந்து நல்ல விதமா போயிட்டு இருக்கிறதும், நேர்மறை ஆற்றல் நிறையும் போது சகல காரிய வெற்றியும் கிடைக்கும். நன்றி. ஓகே அம்மா, இந்த வைரம் சொன்னோன்னே நேயர்களுக்கு ஒரு சின்ன க்வெஸ்சன், எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் இந்த பெண்கள் எல்லாருமே இந்த வைரத்தை போட்டுக்கலாமா அப்படின்னு? ஆமா, எல்லாருமே போட்டுக்கலாங்கம்மா. வைரம் மூக்குத்தி எல்லாருமே போட்டுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி டைம்ல வந்து இதை பத்தி எல்லாம் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் போது இதெல்லாம் நிச்சயமா, இந்த கொரோனா பாதிப்புல இருந்து எல்லாருமே நம்ம வந்து மீண்டு வருவோம். நம்ம தமிழகம் மிக சிறப்பளவுல, சிறப்பான அளவுல முன்னேறும். அந்த அதுக்கப்புறமா நீங்க இந்த ஒரு வைரம் மூக்குத்தி குறைந்த செலவுல ஒரு 6000-7000 ரூபாய் தான் இருக்கும். அதை ஒரு சின்ன செலவு பண்றதுக்கு தயங்காதீங்க. இது பெண்களோட ஆரோக்கியத்துக்கும் ஒரு சிறப்பான விஷயம். என்னன்னா, பெண்களோட கர்ப்பப்பைக்கும் இந்த மூக்குத்திக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. மாற்றுமுறை மருத்துவர் அப்படிங்கிறதுனால இதையும் நான் வலியுறுத்துறேன். அதனால வந்து ஒவ்வொரு பெண்களுமே வலது மூக்குல வைர மூக்குத்தி போட்டுக்கிறது ஆரோக்கியத்துக்கும் வளமைக்கும் ஒரு சிறப்பான விஷயம். நிச்சயமா எல்லாருமே வைர மூக்குத்தி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பதிவிடுறேன். நன்றி. இந்த தகவலை சொல்ல வச்ச பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றிம்மா. பெண்களை கோடீஸ்வரி ஆக்கிய பாக்கியம் உங்களுக்கே சேரட்டும் சொல்லி நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்ங்க. வணக்கம், நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க, பரிமளா வேலுச்சாமி. பரிமளாமா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். சரிங்க அம்மா. வணக்கங்கம்மா. வணக்கம் பரிமளா, சொல்லுங்கம்மா. அம்மா, வாஸ்து பத்தி ஒரே ஒரு டவுட்டுங்க. இப்போ வீடு டைல்ஸ் ஓட்டுறோம் இல்லைங்க மேம், அதுல வந்து தரைத்தளம் வந்து பெட்ரூம் கொஞ்சம் ஹைட் ஆகும், ஹால் எல்லாம் கொஞ்சம் ஹைட் கம்மியாகும், அப்படி வைக்கலாங்களாங்க மேம்? அந்த மாதிரி நீங்களா அத தென்மேற்கு குபேர மூலை அப்படின்னு நீங்க கன்னி மூலைன்னு சொல்ற விஷயம் வந்து ஹைட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது அப்படி போடணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா தரையும் ஒரே மட்டமா இருக்கலாம். வடகிழக்கு மட்டும் கொஞ்சம் குறைவா இருந்தா போதுங்களா? நன்றி மேம். ரொம்ப நன்றி.
அடுத்து நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேம், நம்ம தொழிலாளர்கள் இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாமா? லைன்ல இருக்காங்க. அம்மா, எனக்கு வந்து ரொம்ப கடன் பிரச்சனை, செய்யற தொழில் எதுவுமே ஓங்க மாட்டேங்குது. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன? என்னோட பேர் வந்து செந்தில்குமார், சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி தாலுகா. நீங்க வந்து பேர்லயே முருகனை வச்சிருக்கீங்க. நிச்சயமா இந்த முருகனோட சக்தி தான் உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது, நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கற ஒரு விஷயமா இருக்கும். அதனால வந்து செந்தில் ஆண்டவன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கங்க. உங்க வாழ்க்கையில நிச்சயமா அடுத்த கட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டோட வடமேற்கு வடகிழக்கு ரெண்டு பகுதியும் சரி பண்ணும். அது வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அந்த வீட்டை சரி பண்ணிக்கங்க வாஸ்துப்படி. அது மட்டும் இல்லாம சரணாகதி அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துல நீங்க முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னாலுமே முருகன் வழிபாடு மிக சிறந்த ஒரு திருப்பு முனையா உங்க வாழ்க்கையில அமையும். நன்றி, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. அடுத்து நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் வணக்கம் மேடம், ஆளுக வளமுடன். ரொம்ப நன்றிமா. நீங்க யார், எங்க இருந்து பேசுறீங்க? நான் திண்டுக்கல்ல இருந்து அமுதா பேசுறேன்மா. அமுதா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா வணக்கம், ஆளுக வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. உங்க அறிவுரையை கேட்டு நல்லபடியா போய்கிட்டு இருக்கேம்மா. ஒரே ஒரு கொடுக்கற விஷயங்கள்மா. நன்றி. நீங்க மஞ்சள் பேப்பர்ல சிகப்பு பேனால ஒரு 21 நாள் எழுத சொன்னீங்க, வடகிழக்கு. அதை எழுதி முடிச்ச உடனே ஒரு நல்ல கிடைச்சிச்சு மேடம். மேடம், அந்த பேப்பர் என்ன செய்யணும் மேடம்? அந்த பேப்பர் அப்படியே வச்சிருங்கம்மா. நீங்க தனிப்பட்ட முறையில என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் அதை என்ன பண்ணணும்னு சொல்றேங்கம்மா. இது நேரலையில சொல்ற விஷயம் இல்ல. அதாவது உங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது அதை என்ன பண்ணணுங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நன்றிங்கம்மா. இந்த விஷயத்த கேட்டுட்டு இருக்க எல்லாருமே இந்த மஞ்சள் பேப்பர்ல சிகப்பு பேனாவில் எழுதுறது பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கற ஒரு விஷயம். எல்லாருமே 21 நாள் உங்களோட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு பாசிட்டிவா எழுதிட்டு, இப்ப திருமணம் நடக்கணும் அப்படின்னா எனது மகளுக்கு சிறப்பான முறையில் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எழுதும் போது நிச்சயமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டு இருக்கும். இதுக்கு உதாரணமா இந்த அம்மா சொன்னதுக்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றிமா. அம்மா சொன்னதுல ஒரு தெளிவான வார்த்தை நீங்க கவனிக்கணும். நடக்க வேண்டும் அப்படிங்கறத விட நடந்து முடிந்தது அப்படிங்கிற வார்த்தையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா, நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், யார், எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ அம்மா, டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க, அல்லது உங்களோட போன் எடுத்துட்டு கொஞ்சம் வெளியே வந்துருங்க. யார், எங்க இருந்து பேசுறீங்க அம்மா? நாங்க செய்யார்ல இருந்து பேசுறோம்மா. சரி, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம். நாங்க வந்து வீடு வந்து ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சுமா. சரி, வணக்கம் அம்மா, சொல்லுங்க. ஆரம்பிக்கணும்னு பாக்குறோம், அதுவும் தடை பண்ணினு போயிருக்குமா. அது எப்படி நாங்க நல்லபடியா கட்டி முடிக்கணும், அதுக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லணுமா. நிச்சயமா, அதாவது உங்க வடமேற்கு பகுதி உங்க வீட்டோ இப்ப கட்டிட்டு இருக்க வீட்டுல பாதிப்புகள் இருந்தாதான் இந்த கட்டடம் அதாவது கட்டி முடிக்கிறதுல தடைகள் ஏற்படுத்திட்டே இருக்குங்கம்மா. அது என்னன்னு சொல்லி பார்த்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வடமேற்கு பிரச்சனையிலிருந்து மீண்டும் இந்த வீட்டை சிறப்பான முறையில நீங்க அமைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதாவது வீட்லயே இப்போதைக்கு ஆஞ்சநேயர் நினைச்சு ஒரு தீபம், ஒவ்வொரு நாளும் காலை 6:30 ஒரு நெய் தீபம் ஏத்தி இந்த வீடு வந்து சிறந்த முறையில் கட்டி முடிச்சு அந்த வீட்டுல நீங்க சந்தோஷமா உங்க குடும்பத்தோட ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி உங்க மனதுல வந்து ஒரு கனவு கண்டு காட்சிப்படுத்துங்க. அது நிச்சயமா நடக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி பண்ணுங்கம்மா. நன்றி, ரொம்ப நன்றிமா. அடுத்து நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? பேர் மோகன், பூனமல்லி. ஓகே மோகன் சார், உங்களுடைய டிவி வால்யூம் சுத்தமா கம்மி பண்ணிடுங்க, நீங்க அம்மா கிட்ட கேள்வி கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு வீட்டு இடம் வந்து 12x52 மேடம். சரி, சொல்லுங்க சார். கிழக்கு மேற்கால் இடாது, தெற்கு 18x52 மேடம். 18x52 அகலம். சரி, இப்ப எப்படி இருக்கீங்க? நானே பண்ணிட்டேன்.
உங்களுடைய வீட்டுல என்ன பிரச்சனை, கடன் பிரச்சனையா இல்ல வேலை இல்லையா இல்ல திருமணம் ஆகலையா, அத சொல்லுங்க. அம்மா என்ன உங்க வீட்டுடைய நிலவரம்னு சொல்லுங்க. இருக்கு மேடம், அதாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண 2016ல். சரி, அப்போ வந்து 20 நாள்ல ஒரு வரன் அமைஞ்சது, வீட வித்துதான் கல்யாணம் பண்ண. ஆனா இது அவங்களும் என்ன வாங்க முடியல சொல்லிட்டு திரும்ப பணம் கேட்டாங்க. கடன் பிரச்சனையா? நிச்சயமா. அதாவது நீங்க வந்து இப்ப வந்து உங்களோட மகளோட திருமணத்துல ஒரு தடை வந்திருக்கு, அதை வந்து சிறப்பான முறையில அதை சரி பண்ணி கரெக்ட் பண்ணிட்டுங்க. அதுக்கே இறையாற்றலுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கணும். இந்த நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போகும். அதனால வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. இந்த திருமணத்தை ஒரு திருமணம் கேன்சல் ஆச்சு, ஆனா அதை வந்து இந்த அடுத்த ஒரு நல்ல வாழ்க்கையை மகளுக்கு அமைச்சிருக்கீங்க, அதுக்கே பெரிய வெற்றி தான். அதுவே உங்களுக்கு. அதனால வந்து இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய விஷயம் கிடையாது. நிச்சயமா உங்க உழைப்பை அதிகப்படுத்துங்க. இந்த கடனை அடையக்கூடிய ஒரு நல்ல வருங்காலம் உங்களுக்கு நிச்சயமா இருக்குங்க சார். நன்றி, வாழ்க வளமுடன். அம்மா, உங்ககிட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும். அதுக்கு முன்னாடி ரெண்டு நேயர்களை சந்திச்சிடலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நம்ம கடலூர் மாவட்டத்துல இருந்து வெங்கடாஜலம் பேசுறேன். வெங்கடாஜலம் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். வணக்கம் தம்பி, சொல்லுங்க. அம்மா, வீடு கட்டி 5 வருஷம் தான் ஆகுது. சரி, அப்பா வீட்டுல நல்லாதான் வந்து எந்த உடல்நிலையும் சரியில்லாமும் இல்ல, நல்லா இருந்தாங்க, திடீர்னு ஒரு இறந்துட்டாங்கம்மா. என்ன காரணத்தினால? எந்த காரணமுமே இல்லம்மா, மயக்கம் வந்து விழுந்துட்டாங்க வேலை செய்யற இடத்துல. வீட்டுல ஒரு அறிகுறி மாரி. எவ்வளவு வருஷம் ஆச்சு, எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேக்குறாங்க. இறந்து 3 மாசம் ஆகுதுங்கம்மா, வீடு கட்டி 5 வருஷம் ஆகுது. ஓகே. அப்ப நீங்க இந்த வீட்டுனாலன்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்களா? அப்படினா வீட்ல ஒரு ஏதோ தப்பான ஒரு அறிகுறி தெரியுதுமா வீட்ல? அறிகுறினா வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வீட்டோட எனர்ஜி வந்து உங்களுக்கு நெகட்டிவா இருக்கறதா ஃபீல் பண்றீங்களா? இடத்து வீட்ல ஏதோ நெகட்டிவா இருக்கிற மாதிரிங்கம்மா. ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காதிங்க. நிச்சயமா உங்க வீட்டுல வந்து அந்த மாதிரி எந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. வீடு மட்டும் வந்து பர்ஃபெக்ட் வாஸ்துப்படி மாத்திக்குங்க. இது வந்து வீட்டுல வந்து தென்மேற்கு பகுதி பாதிப்புள்ள விடமா தெரியுது. அந்த இடத்த வந்து சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இனி இருக்கிறவங்களோட ஆரோக்கியம் ஆயுள் நிச்சயமா நல்லபடியா இருக்கும். இது வந்து ரொம்ப மனசுல போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம்னா அந்த நம்மளோட நாட்கள் வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து எதிர்காலத்தை நோக்கி நம்ம போயிட்டு தான் இருக்கும். அதனால வந்து அப்பாவோட இறப்பு வந்து நமக்கு வந்து வீட்டுல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத மனசை போட்டு குழப்பறத விட்டுட்டு, அதாவது திருவச்சூர் வடிவுடை அம்மன் வழிபாடு, பழனி முருகன் வழிபாடு, இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க. கோவிலுக்கெல்லாம் இப்ப போறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் வீட்லயும் உங்க இந்த இறையாற்றல் நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும், மனக்குழப்பம் வேண்டாம். நிச்சயமா வந்து அப்பா வந்து உங்களுக்கு தெய்வமா இருந்து உங்க குடும்பத்தை வழிநடத்துவார். நன்றி, ரொம்ப நன்றி சார். உங்களை மாதிரி இருக்க நேயர்களுக்காக இது ஒரு விஷயம். இப்போ சில விஷயங்கள் உங்களால் வந்து நேரலையில் சொல்ல முடியாது, உலகமே பார்த்துட்ருக்கு அப்படின்னு ஒரு மன குறைபாடு இருக்கிறதுனால நிறைய நேயர்களுக்கு அது இருக்கும். ஸ்ரீ அழகர் வாஸ்துடைய அம்மா வந்து ஸ்கைப் வழியாக, வாட்ஸ்அப் வழியாக, வீடியோ கால் வழியாக உங்களுடைய வீடுகளுக்கு வர முடியாத இடங்களுக்கு அவங்க தீர்வு சொல்லிட்டுருக்காங்க. நம்மளுடைய ஷோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயிட்டுருக்கோம், அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் பேசலாம், அப்பாயின்மெண்ட் கேட்கலாம். எந்த நாள் எந்த டைம்னு கேட்டால் சில நேரங்களில் சில விஷயங்கள் ஓப்பனாக பேச முடியாதவங்களுக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அம்மா, அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க நாமக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. சரி, உங்களுடைய பிரச்சனை அம்மா கிட்ட சொல்லலாம். ஆ, சரிங்க மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. அம்மா, எங்க வீடு கால் போட்டு அப்படியே நிக்குதுங்கம்மா, பணம் ஏற்பாடு பண்ண முடியலங்கம்மா. வீடு கால் போட்டு அப்படியே நிக்குதுங்கம்மா, பண வசதி எங்க கிடைக்குதுங்கம்மா, அதனால அப்படியே நிக்குதுங்கம்மா வீடு. இந்த மாதிரி வீடு ஆரம்பிக்கும் போது ஒரு தடைகள் வருது, இல்ல வீடு வந்து கட்டிட்டு இருக்கும் போது ஒரு தடைகள் வருது அப்படின்னா இந்த இயற்கை வந்து அந்த வீடு கட்டி நம்ம போய் அதுல குடியிருந்தா நமக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு முன்னாடி அறிவுறுத்துற ஒரு விஷயமா இதை நீங்க எடுத்துக்கணும். அதனால ஒரு வாஸ்து நிபுணர் வச்சு இந்த இடம் சரியான இடமா, அந்த இடத்துல வீடு கட்டினா நம்ம சிறப்பா வாழ முடியுமா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் இந்த வீடு கட்டுற முயற்சியில இருங்க. நிச்சயமா அந்த இடம் நல்ல இடமா இருந்தா உங்களுக்கு பணம் நிச்சயமா கிடைக்கும். அந்த வீட்டுல சிறப்பா வாஸ்துப்படி வீடு கட்டுவீங்க. அதனால இது பொறுமையா இருங்க. இங்க வந்து வாய்ப்பு இருந்தது அப்படின்னா இந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கு வந்து விருதாச்சலம் பக்கத்துல உள்ள ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ பூவராக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமா நல்ல மாற்றம் வரும். இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு வாங்க, நிச்சயமா வீடு கட்டிடுவீங்கம்மா. நன்றி, ரொம்ப நன்றிமா. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் சரண்யா, கரூர்ல இருந்து பேசுறேன். சரண்யா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் சரண்யா, சொல்லுங்கம்மா. அம்மா, எங்க வீட்டுல வந்து கிழக்கு பார்த்த வாசப்படிதான் இருக்கு. சரிங்கம்மா. ஆனா உடல்நிலை எனக்கும் சரியில்லை, எங்க வீட்டுக்காரருக்கும் சரியில்லை. சரிங்கம்மா. அதாவது வீடு கிழக்கு பார்த்து இருந்தா மட்டும் வந்து ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க. நிச்சயமா கிழக்குல உச்ச வாசல் இருக்கணும், வடக்கு கிழக்குல ஜன்னல் இருக்கணும், தென்கிழக்கு பகுதி சிறப்பா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும் போதுதான் அந்த வீட்டுல வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக சிறப்பா இருக்கும். அதனால வந்து நல்லபடியா ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த வீட்டை சரி பண்ணிக்குங்க. இந்த விஷயத்துக்கு வந்து காமாட்சி அம்மன் வழிபாடு அல்லது சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, இது ரெண்டு விஷயத்தையுமே நீங்க நினைச்சு பண்ணலாம். இந்த ஒரு போட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்ணி இப்போதைக்கு வீட்லயே இந்த படங்களை வச்சு ஒரு நெய் தீபம் டெய்லி ஏத்திட்டு வாங்க. 48 நாள் தொடர்ந்து ஏத்துங்க. இப்ப நிற்கிற நிலையில இருந்து மிக சிறந்த ஆரோக்கியத்துல முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்குங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. அம்மா, நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க வைர மூக்குத்தி வாங்கி போடணும். இப்ப எனக்கு வைர மூக்குத்தி வாங்கி போடணும்னு ஆசை வந்துருச்சு. ஆனா அதுக்காக பொருளாதாரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி 6000 ரூபாய் இல்ல ஒரு 60000 ரூபாய் மூக்குத்தி வாங்கணுங்கிற ஒரு மனநிலை இருக்கிறவங்க, ஒரு கோடீஸ்வரி ஆகணும்னு ஆசைப்படுற என்ன மாதிரி பேராசக்காரர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பணத்தை எப்படி வந்து பெருக்கிறதுக்கு என்ன வழி? அதாவது டக்கு டக்குன்னு பணம் வரணும் அப்படிங்க சொல்றீங்க. நிச்சயமா, அதாவது இது வந்து வாஸ்து முறைப்படி வந்து ஒவ்வொரு வீடுகள்லயுமே மீன் தொட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண ஈர்ப்பு விதியை சிறந்த முறையில அந்த இடத்துல இயக்க வைக்கும். அதனால வந்து மீன் தொட்டி வந்து சின்ன அளவுல பண்ணிக்கலாம். அதுல வந்து பெரிய அதுக்காக வந்து வாஸ்து மீன் சொல்லிட்டு அதிக பொருட்செலவு பண்ணி நிறைய பணம் விரயம் பண்ணி மீன் வாங்குறதெல்லாம் விட்டுட்டு சின்ன சின்ன கோல்டன் பிஷஸ் ஒரு 6, 6, 5 இந்த மாதிரி எத்தனை உங்களுக்கு தோணுதோ அதை வந்து வளர்த்தலாம். சின்ன தொட்டி வச்சு வளர்த்துறது, அந்த மீன்களை அடிக்கடி பாக்குறது, இந்த வந்து நமக்கு வந்து நம்மளோட எண்ணங்கள்லயும் ஒரு உற்சாகம், பிளஸ் வந்து ரொம்ப நம்ம ஆக்டிவா இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பு. அந்த மீன்கள் போல எப்பவுமே நம்ம வந்து இயங்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்குள்ள வரும். அப்ப அந்த மீன் தொட்டி வீட்டுல வச்சு பாக்குறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சின்னதா கோல்டன் பிஷஸ் மட்டும் வளர்த்தலாம். கருப்பு நிற மீன்களோ மத்த பெரிய பொருள் செலவுல வாங்குற மீன்கள் வாங்குறத தவிர்க்கிறது நல்லது. அதனால மீன் தொட்டி வந்து நீங்க சொன்ன அனைத்து விஷயங்களும், அதாவது இந்த வைர மூக்குத்தி வாங்குறதுக்கு உண்டான பணத்தை உங்களுக்கு பண வரவை கொடுக்கற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நிச்சயமா எல்லாருமே பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறப்படைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிமா. இப்ப வாஸ்து மீன் அப்படிங்கறது ஒரு மீன் இருக்கும், அது கொஞ்சம் விலை உயர்ந்த மீன் தான். ஆனா அந்த மீன் தொட்டிக்குள்ள 3, 5 அந்த மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கா மீன் போடுறதுக்கு? நமக்கு இது கணக்கு அந்த மாதிரி பெரிய மீன்களை வாங்கணும் அந்த மாதிரி விஷயமெல்லாம் நிச்சயமா கிடையாதுங்கம்மா. நம்மளோட இஷ்டம் தான், எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது ஒரு 5 ஸ்டார்ட் பண்ணலாம், 5, 10, 9 இது மாதிரி வந்து நல்ல விஷயங்கள். அதாவது நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும். அந்த மாதிரி போடும்போது நிச்சயமா நல்ல விஷயங்கள், நல்ல எனர்ஜி அந்த வீட்டுக்குள்ள ஃப்ளோ ஆகும். அந்த இடத்துல பண வரவு அதிகமாகும். ஆமா, அதுல இன்னொரு சந்தேகம், இந்த மீன் தொட்டிய வீட்டினுடைய எந்த பகுதியில, எந்த இடத்துல, பெட்ரூம், கிச்சன் அல்லது ஹால், எந்த இடத்துல, எந்த பகுதியில வைக்கலாம்? வீட்டோட தென்கிழக்கு பகுதியில ஒரு வைக்கிறது நல்ல விஷயங்கம்மா. அது வந்து அதை அடிக்கடி நம்ம பார்க்கணும். பெண்கள் அதுவும் மிக சிறப்பா அதை பார்க்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு உற்சாகம், இந்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே கிளியர் ஆகும். அந்த இடத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன், இந்த இடத்துல ஆரோக்கியம் மேம்படும். தென்கிழக்கு பகுதியில ஒரு சின்ன மீன், சின்னதா தொட்டி வந்து ரொம்ப பெருசா வச்சுட்டு அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. சின்னதா ஒரு குட்டியா ஒரு மீன் தொட்டி, அதுல குறைஞ்ச மீன்கள் ஒரு 5 வைக்கலாம் போதும். ஒரு கோல்டன் பிஷ்ஷா இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். அந்த மீன்கள் பாக்குறவங்களுக்கு அந்த உற்சாகம், அந்த சுறுசுறுப்பு வரும். அம்மா, இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு சின்ன கேள்வி, இந்த வைரம் வாங்குறதுக்கோ மீன் தொட்டி வாங்குறதுக்கோ நாள் கிழமை ஏதாவது இருக்கா நேரம்? ஏன்னா நீங்க உப்பு வாங்கும்போது வெள்ளிக்கிழமை 8:30 சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஏதாவது நாட்கள் கிழமைகள் டைம் ஏதாவது இருக்காமா? இதுவும் அந்த வெள்ளிக்கிழமையிலே செய்யறது மிக சிறப்புங்கம்மா. சுக்கரனோட அந்த வைப்ரேஷன் நிச்சயமா கிடைக்கும். இந்த மீன் தொட்டி வாங்குறது, மூக்குத்தி வாங்குறது வெள்ளிக்கிழமையில வாங்குறது ரொம்ப சிறப்புமா. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கன்னு பேசுறீங்க? அம்மா, நாங்க தேனி மாவட்டம் கம்பத்துல இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. முனியம்மாள் பேரு. உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லுங்கம்மா அம்மா கிட்ட.
அம்மா நாங்க வீடு கட்டி சாதாரணமா சின்ன வீடுதான் கட்டி இருக்கோம். ஆனா எங்க வீட்டுக்காருக்கும் எங்களுக்கும் அந்த வீட்டுல இருந்து தொழில் முறையே சரியே இல்ல, எந்த ஒரு தொழிலுக்கும் வாய்ப்பு இல்ல. பிள்ளைய ஒரு பொண்ணு எம்எஸ்சி படிக்குது, ஒரு பையன் மிலிட்டரிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையினாலும் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு சுகமா இருந்து வேலை வாய்ப்பு கிடைக்குமான்றத பத்தி கேக்குறேம்மா. நிச்சயமாங்கம்மா, வேலை கொடுப்பவன் வேலை பிடித்தவன், வேலை பிடித்தவன் காலை பிடித்துக் கொள்வதே வேலை கொடுப்பது, வேலை கிடைப்பதற்கான ஒரு புதிய ஒரு முயற்சின்னு சொல்லலாம். அதனால வந்து முருகன் வழிபாடு, பழனி முருகன் வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்குங்கம்மா. அதாவது முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டுல இருந்தே இப்போதைக்கு பண்ணுங்க, நிச்சயமா நல்ல மாற்றம் வரும், எதிர்காலத்துல மிக சிறப்படைவாங்க உங்க குழந்தைங்க. நன்றி. இன்னொரு நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் நான் கடலூர்ல இருந்து ஜெயந்தி பேசுறேங்க மேடம். சார் உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம், அந்த வாடகை வீட்டுல வந்ததுல இருந்து வர வேண்டிய நல்லது இல்ல, வரமாட்டேங்குது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருது. பணம் வர வேண்டியது இருக்குமா, அது கொஞ்சம் எப்போ வரும்னு கேட்டு சொல்லுங்க. சரிங்கய்யா, அம்மா சொல்லுவாங்க கேளுங்க, நீங்க முதல்ல வருத்தப்படாதீங்க, எதையுமே வந்து கவலை கொண்டு நினைச்சீங்கன்னா எதுவுமே நடக்காது. அம்மா சொல்லுங்கம்மா, அவருக்கு வர வேண்டியது எதுவுமே வரல, வருத்தப்படுறதுக்கு. அதாவது இந்த வாடகை வீட்டுக்கு, இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில எல்லாமே தடைகளா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்க மனதுல வந்து பதிய வச்சுட்டீங்க. அப்ப நிச்சயமா இந்த வீடு வாஸ்துப்படியே இருந்தா கூட உங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் கிடைக்காது. அதனால உடனடியா வீட்டை மாத்திக்கிறது புத்திசாலித்தனமான விஷயம். வேற வீடு வடக்கு கிழக்கு பொது சுவர் இல்லாத, வடக்கு கிழக்கு ஜன்னல் உள்ள வீட்டுக்கு போங்க, நிச்சயமா நல்ல முன்னேற்றம், எதிர்காலத்துல இந்த மிக சிறப்படைகிற ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நன்றி, ரொம்ப நன்றிமா. அடுத்து நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ சார், டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்க இருந்து பேசுறீங்க? மேடம் சென்னையில இருந்து மகாலிங்கம் பேசுறேன். மேடம் மகாலிங்கம் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா கிட்ட கேட்கணும். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம். என்ன உங்ககிட்ட ஒரு கேட்ட கேள்விதான் அது. அவர் அந்த வாரத்துல நீங்க நான் பூஜை போட்டதுனால வீட்டுல ரொம்ப உடம்பு எல்லாம் போயிடும், கஷ்டப்படுவீங்க, நோய்வாய்ப்படுவீங்கன்னு சொல்லிருந்தீங்க, நான் அதை கேட்டிருக்கேன். நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்க. நான் மாதிரி நீங்க நோய்வாய்ப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்கிற வார்த்தை என்னைக்குமே வாயில வராதுங்க. அதாவது வாஸ்து பூஜை, வாஸ்து நாள் அன்னைக்கு பூஜை போடுறத தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் வார்த்தையில ரொம்ப கவனமா பேசுவேன். அதனால என்ன, வாழ்க்கையில வார்த்தையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்த ஆள் நானு. அதனால வந்து நீங்க அந்த மாதிரி நெகட்டிவா பேசாதீங்க, சொல்லுங்க. அம்மா இல்ல, இந்த நேயர் வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம கிட்ட கேட்டிருந்தாரு, வாஸ்து நாள்ல நான் பூஜை போட்டதுனால என்னுடைய மனசுல அப்படி எனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவரு கேட்டிருந்தாரு அதற்கான பதில். அம்மா என்ன சொன்னாங்க, வடிவுடைய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பூஜை விளக்கு போட சொன்னாங்க மேடம். ஆமாங்களா, நல்லது. ரொம்ப எனக்கு அதுக்கு 60-70 kilometers இருக்கு மேடம், டெய்லி போட முடியாது. வீட்டுல ஏதாவது பணம் வச்சு போடலாமா, இல்ல ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போலாமா? குலதெய்வம் தான் உங்களுக்கு, குலதெய்வம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு சிறப்பா கொடுக்கறது உங்களோட குலதெய்வம். ஒவ்வொருத்தருமே குலதெய்வ வழிபாடை வந்து சிறப்பா எடுத்துக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். நீங்க வந்து வடிவுடையம்மனை நினைச்சு வீட்டுல தீபம் ஏத்தி அந்த நீங்க கட்ட போற அந்த வீடு வந்து சிறப்பா இருக்கணும், அந்த வீட்டுல வந்து நீங்க சிறப்பா வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனதில ஆழமா பதிவு வைங்க. நிச்சயமா இறையாற்றல் உங்களுக்கு மிக சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கும். நன்றி, ரொம்ப நன்றிம்மா. நிறைய நேயர்களுக்கு நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. எப்போதுமே நீங்க சொல்ற ஒரு நல்ல விஷயம் மீண்டும் நான் வந்து கேட்கறேன். என்னன்னா, நிறைய நேயர்கள் வந்து தங்களுடைய குறைகளை அல்லது தங்களுடைய தேவைகளை வந்து சில பர்சனல் விஷயத்த வந்து நேரடியாக இந்த மாதிரி நேரலையில் கேட்க முடியாதனால அவங்களுக்கு கேட்கணும்னு ஆசைகள் இருக்கு. நீங்க இப்போதைக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல ஏதாவது ஊர்களுக்கு பயணிக்கிறீங்களா, அல்லது எந்தெந்த வழியா உங்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கான தீர்வை தேடிக்கொள்ளலாம்? ஸ்கைப்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் போயிட்டு இருக்குங்கம்மா. சில பேர் வந்து எங்களுக்கு ஸ்கைப்ல வந்து தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல கால் பண்ணி பேசுறாங்க, வீடியோ கால், அதுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்ப இருக்கிற, அதாவது லாக்டவுன்ல இருக்கிற, அதாவது தடை உத்தரவுல இருக்கிற பகுதிகளை தவிர மற்ற எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு தாங்கம்மா இருக்கும். அதனால வந்து இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றேன். நன்றி. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ரேகா அவர்களுக்கும், இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம்தாழ்ந்த நன்றிகள், நன்றிகள் கோடி. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் ஞாயிறு என்று உங்களை சந்திக்கிறேன். உடலும் உள்ளமும் சகலமும் சொல்லுமே ரமணார்ப்பணம் என் ரமண மகரிஷியின் பாதம் பணிந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, மிக்க நன்றிமா.
முயற்சி செய், அதை தினமும் பயிற்சியை செய், வெற்றி உன்னை தேடி வரும்.